ஹாய் எல்லாருக்கும், வணக்கங்க. வெல்கம் பேக் டு புகழ் கிச்சன் அண்ட் கார்டன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாஸ்மதி ரைஸில் செஞ்ச பிரியாணி தாங்க. அது செய்கிறக்கு நான் லூஸில் வாங்கின பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இதில் நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். இது வந்து 400 கிராம் வரும். இந்த மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி ஊற்றி கை வச்சு அலசிக்கோங்க. பிசைஞ்சிடாதீங்க, கை வச்சு 2 டைம் அலசினா போதும். அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் வந்து நாம் அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் 2 பேக்கெட்டு காளான் எடுத்துருக்கிறேன். இது 400 கிராம் தான். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காளானை இதில் சேர்த்து வதக்க போகிறோம். ஏன் நம்ம இதை வதக்கணும்னா, இதில் ஃபஸ்ட்டு வதக்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்லை அப்படின்னா நம்ம பிரியாணியில் ஒரு சல்லுன்னு இருக்கும். பிரியாணியில் போடும்போது அப்படியே டைரெக்டாக போட்டோன்னா, தனியாக எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆயிரும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குவோங்க. இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும். இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இது வதங்கட்டும். பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இதில் 2 பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, கல்பாசி, 1 மராட்டி மொக்கு, 2 அன்னாசிப்பூ, பட்டை. இப்போது இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் நம்ம வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா, 1 கைப்பிடி அளவு மல்லி புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன், 1/2 லெமன். பார்த்தீங்களா, இப்போ காளான் வந்து எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வத்தி வந்ததுக்கப்புறமா நாம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் பிரியாணி செய்கிறதுக்கு இந்த குக்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன். வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே 1-2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, இதெல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இது பொரியட்டும். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து லைட்டாக கீறி போட்டுக்கோங்க. முழுசாக போட்டிங்கன்னா எண்ணெயில் வேகும்போது வெடிச்சிரும். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம். பிரியாணி நம்ம செய்யும்போது வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குங்க. ஸோ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும். இப்போ தான் கண்ணாடி பதம் வந்திருக்கு, இன்னும் நல்லா வதங்கணும். நான் வதக்கிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். மல்லி புதினா இந்த ஸ்டேஜில் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த புதினா மல்லியோட ஃப்ளேவர் இருந்துக்கிட்டே இருக்கும். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூளும் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் ஏன் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துறேன்னா, உங்களுக்கு எண்ணெயில் போட்டு வதக்கும் போது உங்களுக்கு கலர் வந்து நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கும். நம்ம கலர் பொடியது சேர்க்க தேவையில்லை. இப்போது தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி போகிறேன். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அதுக்கு நம்ம 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக மசிஞ்சு வரும். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதும் நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டே காளான் வந்து நல்லா வறுத்தி எடுத்து வச்சிட்டோம், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து
மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு கிளாஸ் சேர்த்துக்க போகிறேன். ரேஷியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணுங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா சாப்பாடு குழஞ்சிரும். ஸோ ஒரு டம்ளர் அரிசி எடுத்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த லெமனை இந்த டைமில் நான் புளிஞ்சு வீட்டுக்கு போகிறேன். கலக்கி லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இது கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கிற அரிசியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரிசி பாயில் பண்ணலை, அதனால தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அரிசி போட்டு லைட்டாக கலக்கி விடுங்க. ரொம்ப கலந்தீங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. நான் இதை வந்து வேறு அடுப்பில் மாற்றி வச்சுட்டு தம் போடுறதுக்காக தோசைக்கல்ல இந்த அடுப்பில் வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பிரியாணி குக்கர் எடுத்து மாற்றி வச்சிட்டேன். பாருங்கள் கொதிக்குது. அடி மேக்ஸிமம் அடி பிடிக்காது, இருந்தாலும் நீங்கள் லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. கெட்டியான பாத்திரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அடி பிடிக்காது. பாருங்கள் இந்த மாதிரி வெந்துட்டுருக்கு. இன்னும் லைட்டாக தண்ணி கம்மியாகட்டும். நம்ம தம் போட்டுக்கலாம். பாருங்கள் தண்ணி வந்து கரெக்டாக வச்சதுனால இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. நம்ம எடுத்து இப்படி வச்சு இது மாதிரி தட்டு வச்சு மேலே வந்து நான் பணியாரக்கல் வச்சுருக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் வெயிட் ஆனது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது மாதிரி தம் போட்டு ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம். நான் தயிர் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேரட்டு, மல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகாய், இவ்வளோதாங்க. நான் இதை வந்து இந்த உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நான் வந்து சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். கேரட், மல்லி, புதினா, பச்சை மிளகாய் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கலந்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ தம் ஓப்பன் பண்ணிடலாம். கல் சூடாக இருக்குது, அதனால் நான் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணுங்க. பார்த்தீங்களா எப்படி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் சாப்பாடு உடையாமல் வந்திருக்கு. நீங்கள் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ உடையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.